ஹலால் ட்ரேட், ஹலால் எக்கானமி, இதை பற்றியெல்லாம் நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். அதிலே இப்பொழுது புதுசாக ஹலாலுடைய அடுத்த ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக அவங்க கொண்டு வந்துட்டாங்களா என்ன? அதுக்கு வந்து நீங்கள் ஹலால் பண்ணுறதுக்கு முன்னால் பாத்தியா ஓதி என்னென்னலாம் பண்ணோம், இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பிட்ட சர்டிஃபிகேஷன் வாங்கணும், அதுக்கு அப்படி இப்படி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆன் தி ஸ்பாட் ஹலால் பண்ணுறதுங்கிறது எப்படி அப்படிங்கிறப்ப புதுசு புதுசாலாம் அதிலே யோசித்து பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பழங்களோ இல்லை உணவு பதார்த்தங்களோ பண்ணுறதுக்கு முன்னால் எச்சி துப்பி கொடுக்கறத பார்க்குறோம். அப்படி எச்சி துப்பிட்டால் அது வந்து ஹலால் ஆகிடுது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஜூஸ்லேயே கூட சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. சிறுநீர்லாம் கூட கழிச்சிட்டு இப்போ இன்று கூட ஒரு கேஸு ஒன்று, இரண்டு பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதிகமாக இந்த வட மாநிலங்களில் இது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் வந்ததுனால, குறிப்பாக உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் ரெண்டுலேயும் இதற்கு எதிராக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது. அதனுடைய முன்னெடுப்பை யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டில் வந்து புஷ்கர் தாமி அரசும் கொண்டு வர முயற்சி நடத்து செய்துட்ருக்காங்க. ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஜார்க்கண்டில் எலெக்ஷன் நடக்க போகுது அறிவிச்சிட்டாங்க, மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லேயும். அந்த ஜார்க்கண்டில் ஒரு ஜெயித்த உடனே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்பொழுதே வந்து சொல்லிடுச்சு, பிஜேபி சொல்லிடுச்சு, உறுதி அளிச்சிருக்கு. என்னென்னா, சட்டவிரோதமாக அங்கே இருக்கக்கூடிய வனவாசிகளுடைய இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அந்த இடத்தை அவர்களிடமிருந்து மீட்டு உரியவர்களிடம், உரிய வனவாசிகளிடம் மீண்டும் கொடுப்பது தான் எங்கள் முதல் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறோம்? அதாவது ராமன் எத்தனை ராமடின்னு ஒரு பாட்டு இருக்கும், தமிழ் பாட்டு, கல்யாணராமன் கோசலராமன் அப்படிலாம் வரும். ஜிகாத் பற்றி எடுத்தோம்னா எத்தனை ஜிகாத் அப்படின்னு ஒரு பாட்டு எதிராம போட்டுருக்கு. முத முதல்ல நமக்கு தெரிஞ்ச லவ் ஜிகாத் மட்டும்தான், லேண்ட் ஜிகாத் பார்த்தோம். இப்போ லூலு மால் ஜிகாத்ல லவ் ஜிகாத் இன் லூலு மால் ஜிகாத், லவ் ஜிகாத்ல இன்னொரு குரூப் கேட்டகரி. நம்ம லேண்ட் ஜிகாத் நீங்கள் சொல்றீங்க, இப்போ என்னன்னா புதுசாக அது லேண்ட் ஜிகாத்ல இன்னொரு சப் கேட்டகரி வந்திருக்கு, என்னன்னா ரயில்வே லேண்ட் ஜிகாத். அந்த இதில் ஹல்துவானிங்கிற உத்தரகாண்ட் இடத்துல 4300 முஸ்லீம் குடும்பங்கள் வந்து ரயில்வே லேண்ட் ஆக்கிரமிச்சிருக்கான். அப்புறம் ரயில் போகும்போது டப்படமாக இடிஞ்சு ரெண்டு மூணு விழுந்த உடனே அவனா கேஸ் போட்டிருக்கான். அப்புறம் பார்த்தா இது ரயில்வே லேண்டை ஆக்கிரமிச்சு போட்டிருக்குப்பா, எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கோம்னு சொன்னோம்னா சுப்ரீம் கோர்ட் நோ, அவன் ஆக்கிரமிச்சு கட்டினாலும் அவனுக்குலாம் அதெல்லாம் கிடையாது, ட்ராக்கை வேணா நீங்கள் மாத்திட்டு போயிடுங்க. ஆமாம், நீங்கள் வந்து அவனுக்கு வேற இடம் தங்க கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க, முஸ்லீம் இல்லை மைனாரிட்டி இல்லை என்று நம்முடைய உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆக இதெல்லாம் வந்து சப் கிளாசிஃபிகேஷன், இப்படி பல வகையான ஜிகாது. அதனால் இந்த மாதிரி பாருங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த அந்த ஹலால் அப்படிங்கிறது ஒரு ஜிகாது தான், ஹலால் வர்த்தகம் மூலமாக இந்த ஃபுட்டை வந்து ஃபுட் ஜிகாத் என்று சொல்கிறார்கள், ஹலால் ஜிகாத், ஃபுட் ஜிகாத். அதில் வந்து ஸ்பிட்டிங் ஜிகாத் அதில் ஒரு சப் கேட்டகரி, இப்போ இதில் வந்துருக்கு பீயிங் ஜிகாத். ஆ, பீயிங் ஜிகாத் ஃப்ரூட் ஜூஸில் அந்த மாதிரி. இது இதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, முசஃபர் நகர் என்று உத்தரகாண்டில் ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர், நௌஷத் அலி, ஹஷன் அலி என்று ரெண்டு பேர் தொடர்ந்து டீயில் வந்து இந்த மாதிரி எச்சத்துப்பி கொடுத்துருந்து வீடியோ கேமரா மூலமாக பதிவு பண்ணி அவங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ண பிறகு பெரிய அளவு பிரச்சனையாக வந்திருக்கு. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக பல பேர் நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமானது என்னென்னா, இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் என்று சொல்லி அரசாங்கம் மூலமாக வந்து இட் இஸ் அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு, ஹலால் சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஏஜென்சி. அதில் வந்து முதல்ல நாம் கேள்விப்பட்டது வந்து எப்படி ஆட்டு கழுத்து அறுக்கிறது, இதுதான் முதல்ல கேள்விப்பட்டோம். அது அம்மா காதில் வந்து ஏதோ ஓதுவாங்களாம் இப்படி நம்ம ஆரம்பித்தோம். இப்படி பார்த்தோம்னா அதில் பெரிய டீட்டெயிலாக போயிட்டுருக்கு. இப்போ கடைசியில் வந்து யூரின் போய் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து துப்பி குடிக்கிறது, எச்ச நக்கி வந்து பேரிச்சு மரத்தை கொடுக்கறது, இந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது, பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உணவுப் பொருள் கலப்பட சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபுட் அல்டரேஷன் ஆக்ட். அப்போ உணவுப் பொருளை கலப்படம் செய்வது என்பது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம், அதுக்கு பல ஆண்டு சிறை தண்டனை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு அது சர்டிஃபைங் அத்தாரிட்டி என்று அரசாங்கம் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். ஏற்கனவே நடைமுறையில் கூடிய சட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு சர்டிபிகேஷன் ஏஜென்சி என்று சொன்னதே முதல்ல தப்பு.
இதுதான் நம்ம அடிப்படையாக நம்ம நினைக்கக்கூடியது, நம்ம சொல்லக்கூடியது. பரவாயில்ல, இப்போ வந்து இப்போ சொல்லியிருக்காங்க என்னென்னா, அந்த பேரே பாருங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்பிட்டிங் ஆர்டினன்ஸ் 2024. எந்த அளவுக்கு நம்முடைய மதத்தின் பெயரால் தாஜா செய்வதை நம்ம போன ஆரம்பிச்சனால எச்சத்துப்பக்கூடாது என்பதை தடை செய்வதற்காக ஒரு சட்டம் போடக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமை உண்ட அளவுக்கு கேவலமாக போயிருக்கு பாருங்களேன். எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா, இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு துப்புவதற்கு அனுமதி அடுத்த முறை நான் வாங்கி தருவேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா பாஜக ஒன்று செஞ்சா அவங்க எதிர் ஒன்று செய்யணும் இல்லை. இல்லை, இன்றைக்குள்ள நீங்கள் சொன்னபடி அரசியல் கட்சிகளும் சரி, அல்ல நீதி அமைப்புகளும் சரி, சட்டத்தினுடைய மாட்சிமையை காப்பாற்றும் என்பதை விட சிறுபான்மை மனசு பொங்கூடக்கூடாது என்பதில் தான் அவங்களுக்கு கவனமாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த கன்வர் யாத்திரை, எல்லா வந்து ஹிந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஹலால் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து போர்டில் வந்து ஹிந்து பேர்கள் உங்கள் கடை உரிமையாளர் பேர் எழுதுங்க அப்படி சொன்னோம்னா உடனே தடை பண்ணதா இல்லையா? உடனே அங்கே உள்ள ஹிந்துக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப புத்திசாலி, அந்த போர்டில் வந்து என்ன பண்ணிட்டான்னா, இது வராக ரூபம், வராகி, நம்ம வராக அவதாரம், நமக்கு வந்து பெருமாளுடைய அவதாரம் படத்தை போட்டு கடை பேர் வச்சான். இப்போ யார் தடுக்க முடியும்? முஸ்லீம் கடை அந்த மாதிரி போட முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு மீம்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தார், என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பயங்கரவாதிகள் கையில் உள்ள ஆயுதங்கள் துப்பாக்கிகள் எல்லாத்தையும் வந்து பிக் லெதர் கன் கிரிப்ஸ் வச்சா போதும், உலகம் முழுக்க பயங்கரவாதமே இருக்காது என்று சொன்னார். பெரிய உண்மையா அது? அதை வந்து அவங்க செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆகவே எல்லா போர்டு வந்து நாங்கள் வராக அவதார படம் போட்டாங்க, போட்டு இப்போ முஸ்லீம் வைக்க மாட்டான். ஆகவே ஹிந்துக்கள் விழிப்படைந்து கொண்டு வருகிறார்கள், அதற்கு தான் இந்த செய்தி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அசாமில் கூட ஏதோ பிக் ப்ராசஸிங் யூனிட், அந்த பிக் மீட்டு ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பித்த இடத்துல ஏற்கனவே அதிகமாக பங்களாதேஷிகள் ஆக்கிரமித்து இருந்த இடங்கள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதோட சேர்த்து பார்க்க வேண்டியது. அதனால் வாராகியம்மன் படத்தை வெய்யுங்கள், வராக அவதாரம் பூவராகா சுவாமி இருக்கார், அந்த படத்தை எல்லாம் வச்சிங்கன்னா வந்து இந்த பேய் பிசாசி பில்லி சூனியம் ஆபத்து எதுவும் வராது, கடைகளுக்கு வராது, கிட்ட நெருங்காது, நாட்டுக்கே நல்லது, நாட்டுக்கே நல்லது என்பதே உத்தரப்பிரதேச மக்கள், உத்தரகாண்ட் மக்கள், அந்த கன்வாய் யாத்திரைக்கு போகக்கூடிய மக்கள் வந்து புரிய வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே யோகிஜி அவர்களுக்கும் உத்தரகாண்ட் சிஎம் அவர்களும் அசாம் முதல்வர் இவங்க எல்லாம் மூணு பேரும் கையெடுத்துக்கும் போகணும். நம்ம நாட்டில் வந்து உண்மையிலே வந்து இந்துக்களுக்கு காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்ச மூணு பேர் தான். அதனால் ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். இது அப்படியே பின்பற்றி நாடு முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும். தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம், ஹலால் என்பது ஒரு இது ஒரு போர். நான் என்ன மாதிரி உணவு சாப்பிட வேண்டும் என்பதை திணிக்கக்கூடிய ஒரு போர் முறை. நீங்கள் பாருங்கள், ஹலால் முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு என்று பிரியாணி கடையில் வச்சுருக்கான் அந்த சிம்பிள் போட்டுருக்காங்க, பல பேருக்கு தெரியாது. முஸ்லீம் பிரியாணி நான் ஒன்றே நாகத்தொங்க போட்டு நம்ம ஹிந்துக்கள் தான் போய் சாப்பிட்றாங்க. இப்போ நான் சமீபத்தில் கொஞ்சம் டூர் போயிருந்தேன், விஜயதசமி சமயத்தில் ஒரு நாலஞ்சு இடங்களுக்கு போயிருந்தேன், அங்கே கர்நாடகா போயிருந்தேன். பல இடங்களை பார்த்தோம்னா முஸ்லீம்கள் வந்து எங்கே சாப்பிட்றாங்கன்னா ஹிந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து முஸ்லீம் சாப்பிட்றான். நம்மால் என்ன பண்ணுறான், முஸ்லீம் இடத்துக்கு பிரியாணி கடையில் போய் அவன் சாப்பிட்றான். நான் என்ன நினைக்கிறான், டேஸ்ட்டாக இருக்குது, அதில் என்ன கலக்கிறாங்கிறது தெரியாது. அதை பற்றி பல கான்ட்ரவர்சி வந்து சில பேர் அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில், அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஆனால் முஸ்லீமுக்கு தெளிவாக தெரிகிறது, ஹலால் முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த உணவை விட ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய வெஜிடேரியன் ஹோட்டலில் உள்ள உணவு பாதுகாப்பானது, ஃபுட் சேஃப்டி, அதை அவர்கள் உணர்ந்து அங்கே வந்து சாப்பிட்றாங்க. அதனால் இந்த ஹலால் என்பதை எதிர்த்து தூக்கப்பட்ட போர் என்பதை விட ஃபுட் சேஃப்டி, உணவு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டமாக நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல சட்டத்தை முன் வரைவு செய்து அந்த ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த யூபிசிஎம்முக்கும் உத்தரகாண்ட் சிங்கும் நம்முடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கணும்.